நெல்லை பாபநாசம் அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதையடுத்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வசிக்கும் தாமிரபரணி நதிக்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் புருஷோத் வழங்கிட கேட்கலாம். புருஷோத் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். அதாவது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து ஓடக்கூடிய நதி வந்து தாமிரபரணி நதிக்கரை. இந்த இதுல வந்து பாபநாசம் அணையிலிருந்து தற்போது 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையில. அதாவது பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என வானிலை மையமும் மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிற நிலையில பாபநாசம் அணையில இருந்து மட்டும் 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதாவது அணைக்கு 10000 அணை கன அடி தண்ணீர் வந்தாலும் 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும். அது போக மற்ற சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து மொத்தமாக தாமிரபரணி நதிக்கரையில் 5000 கன அடி தண்ணீர் வரை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. இது போல மணிமுத்தாறு அருவியிலையும் அணையின் நீர்வரத்தானது 20000 கன அடி தண்ணீராக தற்போது உயர்ந்துள்ளது. அதனால் இன்று ஈவினிங் அதாவது மாலைக்குள் தாமிரபரணி நதிக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறைந்தது 20000 கன அடி தண்ணீர் ஆற்றில் வெள்ளப்பெருக்காக வரும் எனவும் தெரிவித்துள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு போக வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.